திரு பாக்கி இந்த சுற்றை இங்கிருந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழக அரசு இந்த மத்திய அரசினுடைய முடிவை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு பாக்குறீங்க? அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பல விஷயங்களில் பார்த்திங்களா, நண்பர் சுந்தரராஜ் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த அளவுக்கு உறுதியாக செயல்படவில்லை என்ற கருத்து ஏற்கத்தக்கது. ஆனால் இப்போ இன்றுள்ள சூழலில் மக்களை கன்வின்ஸ் செய்யணும். ஹைட்ரோ கார்பனுடைய தேவை எந்த அளவுக்கு, அது தேர் ஷுட் பி எ லிமிட். நான் வந்து முற்றிலும் ஹைட்ரோ கார்பன் அப்படியே இருக்கணும்னு நான் சொல்லலை. அதே சமயத்தில் அது அவனோட பயன்பாடு என்பது ஓரளவு தேவை. இப்போ அணுசக்தியை பொறுத்தவரையில் அணுவின் மின்சாரத்தை இனிமேல் தவிர்க்க முடியாது. இன்றைய இப்போ 100% மிக மின் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் அணுவின் ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக இப்போ தேவை இருக்குது. இல்லை நம்ம அது அதெல்லாம் பயன்படுத்தலாம், பட் எவ்வளோ நம்மளால் நமக்கு கிடைக்கும் இன்றுள்ள தேவைன்னு ஒன்று இருக்குது, அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் நம்ம அரிசி தட்டுப்பாடு இருந்தது, பர்மா அரிசியை கொண்டு வந்தோம். அப்போது பசுமை புரட்சியை சி சுப்பிரமணியம் எம்எஸ்வாமி நடைமுறைப்படுத்தி அரிசி விளைச்சல் ஒரு தன்னிறைவு பெற்றுவிட்டோம். அதுக்கு என்ன காரணம், ரசாயன உரங்கள். நிச்சயமாக ரசாயன உரம் ஏற்கத்தக்கதா என்றால் இல்லை, பழைய பாரம்பரிய முறைக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் அப்போதைய தேவை வேறு வழி கிடையாது. எனக்கு தலைவலிக்குதுங்க, நான் மாத்திரை மருந்து சாப்பிடுக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் தலைவலிக்கத்தை தவிர்க்க முடியல, ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும், ஒரு டேப்லெட் போட்டுக்கிறேன். அதுபோல தான் ஹைட்ரோ கார்பனோ அணுசக்தியோ எதுவாக இருந்தாலும் தன்னிறைவு பெறக்கூடிய அளவில் போதிய அளவுக்கு மின்சாரத்தையோ எரிசக்தியோ நமக்கு இயற்கையான இந்த சூரிய சொல்லும்போது எது முதல்ல அப்படிங்கறது யோசிக்கணும். எது முதல்ல நம்ம தன்னிறைவு பெறணும், உணவே நமக்கு கிடைக்காத பட்சத்தில் எதுல நம்ம தன்னிறைவு விளையாட முடியும்? அங்கதான் நான் சொல்றேன், நண்பர் சுந்தரராஜன் சொல்றது அங்கதான் அவைலபிலிட்டி இருக்கு. இப்ப கோலாறுல தங்கம் கிடைக்குது, அங்க வெட்டி எடுக்கிறோம். நிலக்கரி நெய்வேலியில் கிடைக்குது, அங்க வெட்டி எடுக்கிறோம். அது போல தான் மேட்டூர்ல தண்ணி கிடைக்குது. அதனால நீர்மின் திட்டத்தினால் நம்ம போதிய அளவுக்கு பெறவில்லையா? இன்று கூட வழிமுறைகளை கண்டறிந்தால் பிறகு தேவையே இல்லை. இப்போ பிற நாடுகள் எதிர்ப்பை பற்றி சொன்னார், உண்மைதான். அணுசக்தியினால் மிகவும் பாதிக்கப்பட்ட தேசமான ஜப்பானிலே அணுமின் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே மின்சாரத்தினுடைய தேவைக்கு அணுமின் நிலையம் தான் இருக்குது. ஃபுகுஷிமா ஒரு காரணமாக சொல்லுங்க, ஏன்னா ரொம்ப பழைய ஓல்டஸ்ட்டு ஈநுலை, அதனால தான் அந்த பிரச்சனை வந்து அங்கேயும் அணுமின் மின்சாரம் மூலமாக தான் அந்த நாட்டினுடைய மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் முற்றிலும் ஏற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, முற்றிலும் நிராகரிக்கவும் வேண்டும் என்று சொல்லு. அது ரெண்டும் இல்லை, அந்த அளவு அப்படிங்கறதா. நான் அதான் முன்னாடியே அந்த புள்ளி கணக்கு சொன்னேன், அந்த 35 ஆண்டு காலத்துல வந்திருக்கிற அளவை விட இந்த 2019 ஏலம் எடுத்திருக்கிற அளவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அனுமதி இலவசமா கொடுக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற இடத்துல யார் வேணா வந்து அந்த பெருநிறுவனங்கள் யார் வேணா எங்க வேணா கிணறு தோண்டலாங்கும் போது அந்த எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும், பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், இதனால பாதிப்பு இருக்குங்கிறத பாக்கி ஒத்துக்கிறாரு. எல்லாத்துலயுமே இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, செக் அண்ட் பேலன்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா. நம்ம கட்டுப்பாடு யார் கையில இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அப்போ அது இப்போ செல்போன் பயன்பாட்டினால் நமக்கு ஏற்படுகிற விளைவுகளை பற்றி பல படித்திருக்கிறோம், பல உண்மைகளும் இருக்கின்றன. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பதெல்லாம் யோசிக்க வேண்டும். கட்டுப்பாடுகளை விதிக்கணும், நிபந்தனைகளை விதிச்சு இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அது வந்து மாநில அரசாங்கத்தை எடுத்துக்கணும். சுந்தரராஜ், இல்லை அதாவது 2005 2000 முன்னாடி இருந்த ஒரு பார்வைங்கிறது வேற, இப்போ நாம் இந்த விஷயங்களை கொடுத்து பார்க்க வேண்டிய பார்வைங்கிறது வேற. 150 ஆண்டுகளில் இந்தியாவோட மேற்கு பகுதியில், அதாவது அரபிக் பெருங்கடல் ஒட்டியிருக்க பகுதியில் 48 புயல் தான் வந்திருக்கு 150 வருஷத்தில், சரிங்களா. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 2019 மட்டும் 6 புயல் வந்திருக்கு, ஒன்றும் இல்லை 6 புயல் வந்திருக்கு. அதே மாதிரி கிழக்கு கிடக்கல தமிழகத்தை மட்டும் வச்சுக்கோம், ஒரிசா அந்தளவு விட்டுருங்க, தமிழகத்தை மட்டும் வச்சுக்கோம், 5 வருஷத்தில் 5 டிசாஸ்டர் வந்திருக்கு. ஒக்கி புயல், தானே புயல், வருதா புயல், கஜா புயல், சென்னை பெருவெள்ளம், இந்த 5 வருஷத்தில் 5 டிசாஸ்டர் வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, கடந்த 60-70 ஆண்டுகளாக நாம் செய்து வந்த விஷயங்கள் எல்லாமே தவறு. கிளைமேட் சேஞ்சை இன்டியூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்க விஷயம் தவறு. இன்னைக்கு கஜா புயலுக்கும் ஹைட்ரோகம் சம்மந்தம் இருக்கு. இல்ல, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தமிழகத்தையும் இந்தியாவை மட்டும் சார்ந்ததல்ல, உலக நாடுகளும் அதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். நம்ம அதற்கு எத்தனை கடுமையான விதிகளை கொண்டு வந்து நம்ம பின்பற்றினாலும் மற்ற நாடுகள் அதை பின்பற்றுதா, வளர்ந்த நாடுகள் அதை பின்பற்றுதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதானே. அப்ப நம்மளும் வந்து சேர்ந்து அதிகமாக புலி பண்ண ஆரம்பிச்சலாமா? இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 3rd largest பொல்யூட்டர், சரிங்களா. முதல் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது இந்தியா. அப்போ வேர்ல்ட்ஸ் 3rd largest பொல்யூட்டர் வந்து இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும்,
இன்னும் அதிகமான கவனத்தோடும் அதிகமான ஒரு அக்கறை நடந்துக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு நாங்கள் மேலும் மேலும் பொலிட் பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றது வந்து, நீங்கள் சார் சொல்ற பசுமை புரட்சியெல்லாம் 1960 ஓகே, இன்னைக்கு அதே எந்த அரசாங்கம் வந்து பசுமை புரட்சியை கொடுதோ அந்த அரசாங்கம் தானே வந்து ஆர்கானிக் மிஷன் போடுது. அப்போ இந்த 40-50 ஆண்டுகளை நிலத்தை ஃபுல்லாக நீங்கள் கெடுத்துட்டீங்களே, எத்தனை கோடி மக்கள் கேன்சர் வந்து செத்து போயிருக்காங்க, நுரையீரல் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் போட்ட உரம் சார்ந்த விவசாயத்தினால அவங்க அப்போ அவங்களுக்கு யார் பொறுப்பு இருப்பா? எத்தனை கோடி மக்கள் இறந்துருக்காங்க. நீங்கள் டக்குன்னு வந்து அது பசுமை புரட்சி இல்லை அது பேராசிரியர் புரட்சின்னு கொண்டு வந்தவரே சொல்கிறாரு. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்து டக்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் மாறுங்கன்னா எப்படி மாற முடியும்? எல்லா நிலமும் வந்து மோசமாயிருச்சு, மரடாயிருச்சு, விளைச்சல் வந்து வரமாட்டேங்குன்னு சொல்லி ஸ்டடீஸ் சொல்லுது. சரியா, எந்த அரசாங்கம் பசுமை புரட்சியை கொண்டு வந்ததோ அந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஆர்கானிக் மிஷன் கொண்டு வராங்கல்ல, அப்போ நீங்கள் செய்த தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்பா? நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுங்க அணுசக்தி வேணும், அணுமின்சாரம் இன்னைக்கு அந்த பகுதியில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிங்களா, மீன் வளம் எவ்வளோ குறைஞ்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியும் மீன் வளம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அந்த பகுதியில் நோய்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தகரில் மட்டும் எவ்வளோ பேர் கேன்சர் பேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா? இப்போ எவ்வளோ பேர் கிட்னி பேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து என்ன எல்லாம் நமக்கு எல்லாம் மேம்போக்காக நாங்கள் இது செஞ்சிருவோம் அது மக்கள் நன்மை கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமான விளைவுகளை சந்திப்பதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படி முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக அவர் சொல்கிறாரு ஜப்பான் வந்து அணுமின்சாரத்தை 54 ரியாக்டர் ஓடுச்சு ஜப்பானில், இன்றைக்கி வந்து 6 ரியாக்டர் ஓடுது. ஏன்னா அவங்க வந்து 35% நியூக்ளியர் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க விபத்து நடந்தப்போ, இப்போ அதை குறைச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. இந்தியாவில் வெறும் 6000 மெகாவாட் தான் உற்பத்தி பண்ணுறோம் அணுமின்சாரத்தை வச்சு. நீங்கள் 1% கூட இந்தியா வந்து டிபெண்டாக கிடையாது நியூக்ளியர் எனர்ஜி மேலே. ஸோ அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? நீங்கள் இந்தியாவை உடனே சைனா உடைய இந்தியா உடனே அமெரிக்கா உடனே கம்பேர் பண்ணணும். இந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜேசி குமாரப்பா அவர் சொன்ன இந்தியா டஸ் நாட் ரெக்வயர் மாஸ் ப்ரொடக்ஷன், இந்தியா ரெக்வயர்ஸ் ப்ரொடக்ஷன் பை மாசஸ்ன்னு சொல்லிக்கார். அதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு தேவை. 130 கோடி மக்களுக்கு உணவு தயாரிப்பதை விட ஒரு பெரிய தொழில் வந்து உலகத்தை தந்துட முடியாது. இப்போ இந்த மத்திய அரசுடைய இந்த புதிய உத்தரவை மாநில அரசு எப்படி அணுகணும்? மாநில அரசு ரிஜெக்ட் பண்ணும். நாங்கள் இப்போ காவேரி டெல்டா பகுதிகளை, அதாவது 5 மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூரின் சில பகுதிகள், அரியலூர் பெரம்பின் சில பகுதிகள், திருச்சியின் சில பகுதிகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இது வந்து ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் ஜோனாக நீங்கள் வந்து அறிவிச்சா தான் வெறும் உணவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அங்கே செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தமிழக அரசு வந்து முடிவாக எடுக்கணும். அதுதான் அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க, அதுதான் அவங்களுடைய தலைவியாக ஏற்றுக்கொண்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் மக்களை கேட்க வேண்டாங்க, பூவில் என்பதை கேட்க வேண்டாங்க, யாரும் கேட்க வேண்டாங்க, உங்கள் கட்சி தலைவியாக இருந்து முதலமைச்சராக இருந்த உங்களுடைய ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். திரு நாகராஜ், அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய உத்தரவை மாநில அரசு